நம்ம தாத்தா பாட்டி என்ன முடிச்சாங்க, ரெயின் வாட்டர் எடுத்தாங்க, வேட்டி வச்சு அண்டால புடிச்சுக்குவாங்க, லைஃப் லாங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, குடிக்கிறதுக்கு சமைக்கிறது. இன்னும் கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேர்டே வச்சிருப்பாங்க, எரவார தண்ணி நான் புடிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. மழைநீர் சேகரிப்பு வந்து அன்னையிலிருந்தே இருக்கு, நம்ம ஒரு 30 வருஷம் கேப் விட்டுட்டோம். பானையில பிடிச்சி வைக்கும்போது என்ன ஆகுதுங்க, ஒரு நைட்டு ஈவினிங் பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பானை வந்து ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு, பானை வேத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். பானை எப்பவுமே அந்த லீக் ஆகிற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் லீக், அதோட ப்ராசஸே அதுதான். ஸோ ஆக்சிஜனேட் ஆகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுனாங்க, இதில் வந்து பிஹெச் லெவல் வந்து ஒரு 7.5 to 8 பிஹெச் லெவலில் வந்து வந்துடும். வரும்போது அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் உங்கள் டிஎன்ஏ வந்து ஆக்டிவேட் ஆகிடும், அந்த தண்ணி டேஸ்டிங் நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தண்ணியுமே வந்து பானை தண்ணி இருக்கும்போது வேறு எந்த தண்ணியும் தச்சே பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் சேஃப் சைடு வந்து மினரல்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை. பட் ஆனால் அந்த பானையில் இப்போ டேப் வச்சுலாம் வருது, அது அதுவும் தயவு செய்து யூஸ் பண்ணுவோம். இல்லை என்னென்னா பானையில் டேப் வச்சிருக்குன்னா அந்த டேப்பை ஓட்ட வைக்கிறதுக்கு எம்சியில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த எம்சியிலும் தண்ணிக்குள்ளே போயிடும். அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பானை வச்சு பானையில் நல்ல சுத்தமான கையில் எடுத்து யூஸ் பண்ணுவோம். சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் ஆர்கிடெக்சர் எல்லாம் முடிச்சுட்டு வரோம் இல்லைங்களா, எஜுகேஷனில் அகாடமிக்கில் எல்லாம் முடிச்சுட்டு வரோம். நம்ம தாத்தா பாட்டி என்ன முடித்தாங்க, தொட்டிக்கிட்டு வீட்டில் எப்படி அவங்க கலெக்ட் பண்ணாங்க, குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கு எப்படி அந்த தண்ணியை பயன்படுத்தினாங்க, யோசனை பண்ணி பாருங்களேன். ஸோ அப்போது தேவைகள் ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, நான் வீடு கட்டினா கவர்மெண்ட் வந்து நல்ல தண்ணி கொடுக்கணும், எப்படி கொடுப்பாங்க, எப்படி கொடுக்க முடியும், உங்கள் கிட்ட இருக்கிறது நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தாத்தா பாட்டி அப்படி தான் இருந்தாங்க, அயன் ஆகட்டு, கால்சியம் ஆகட்டு, மெக்னீசியம் ஆகட்டு, ஃப்ளோரைடு ஆகட்டு, இது எல்லாமே இருக்குது. ஃப்ளோரைடு தண்ணி கெடுக்கவே கூடாது, நம்ம பாடிக்குள்ளே போவே கூடாதுங்க. ஃப்ளோரைடு போச்சுன்னா எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்களான்னு தெரியல, எனக்கு பல்லில் கரை இருக்குது. குழந்தை பருவத்தில் ஃப்ளோரைடு இருக்கிற தண்ணியை நீங்கள் பால் பல் இருக்கும்போது குடிச்சிட்டிங்கன்னா பல்லில் கரை வரும். இது பாரு, நீங்கள் நான் சொல்கிற ஏரியாவில் இருக்கங்களா பாருங்கள், தருமபுரி பெல்ட்டை பாருங்கள், அவங்களுக்கு இருக்கும், ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து அந்த காரமடைக்கு மேற்கு இருக்கிற அந்த பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும். இப்போ கால்சியம் ஜிங்க் இதெல்லாம் எல்லாமே தாங்க. கால்சியம் ஜிங்க் வந்து நீங்கள் இருக்கிற பர்சன்டேஜ் வந்து ஏற்கனவே நீங்கள் அங்கே அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறீங்களே. கால்சியம் இப்போ ஃபுட்டில் வந்து அதிகமான இதில் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆரோ வாட்டர்னு ஒரு வாட்டர் இல்லை, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வாட்டர் இல்லை இல்லை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பேர் தான், வாட்டர் தான் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே ஒரு டெக்னாலஜிக்குள்ளே பாஸ் ஆகி வருது. ஃபஸ்ட் விஷயம், இப்போது எதுக்காக இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி உள்ளே வந்துச்சு, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அதிகப்படியான உப்பு மினரல் வந்து தண்ணியில் போயிட்டதுனால அதை நம்ம அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன பண்ணும், இந்த என்டையர் மினரல்ஸும் வந்து நம்ம பிளட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடும் இல்லைங்களா. பிளட்டுக்குள்ளே போய் சேர்ந்துருச்சுன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த மினரல் வெளியே வர்ற இடம் வந்து ஒன்று கிட்னி, இன்னொன்று வந்து வேர்வையில் வரணும் இல்லைங்களா. ஒன்று யூரினாக வரணும், இல்லை வேர்வையாக வரணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது வந்து வேர்வையாக வந்துடுது, யூரின் போகும்போது வந்து இதில் வந்துடுது. இப்போது ஏன் போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸும் கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகச்சு, யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ரெண்டு, நம்ம கிட்னி ஸ்டோன் கிட்னி ஃபெயிலருக்கு ரெண்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே எடுக்கக்கூடிய மினரல்ஸ் தான். அதில் வந்து அது நீங்கள் டேப்லெட் ஃபார்மில் எடுங்க, இல்லை சாப்பாடாக எடுங்க, இல்லை தண்ணியாக எடுங்க, நீங்கள் எதுவாக எடுத்தாலுமே அந்த மினரல் தானே வந்து உங்களுக்கு வந்து பிளட்டுக்குள்ளே போயிருக்கு. நமக்கு அப்போ வந்து கிட்னியோட ப்ராப்ளம் அதிகமாக வருது. ஸோ அது வரக்கூடாது அப்படிங்கும்போது தான் வந்து அந்த மினரலை பிரிக்கக்கூடிய டெக்னாலஜி தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்.